வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்குள்ள மொத்தம் எத்தனை பரப்புகள் இருக்குது, இந்த காணியினுடைய அமைப்பு, இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு, இந்த காணியை வந்து நாங்கள் வேண்டதாக இருந்தால் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அப்படியான விவரங்கள் எல்லாமே வந்து இந்த காணொலிக்குள்ளே இருக்குது. காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த காணி வந்து சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சி டிப்போ சந்தியில இருந்து கனகபுரம் வீதியால நீங்கள் வந்து வர வேணும். அப்படி நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது துயிலும் இல்லத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வேத கோயில் ஒன்று இருக்கு. அந்த துயிலும் இல்லத்துக்கு முன்னுக்கு ஒரு பாத ஒரு வளைவு ஒன்று இருக்குது. அந்த வளைவுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வேத கோயில் ஒன்று இருக்கு. இதான் அந்த கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துல இஞ்சால ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்கும். இந்த விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்தால் போகின்ற இந்த கிரவல் வீதியால் தான் நாங்கள் அந்த காணிக்கு போக வேண்டியிருக்கும். இந்த தார் வீதியில இருந்து கிட்டத்தட்ட இந்த காணிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தூரத்திலான இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. வீதியினுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீதியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அந்த காணி. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் கட்டி டபுள் கேட் வந்து போட்டுக்கிறாங்க. காணிக்குள்ளே போய் நாங்கள் காணியினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு முட்கம்பிகளால் வந்து சீராக அடைக்கப்பட்டிருக்குது. காணிக்குள்ளே வந்து ஒரு அளவான ஒரு வீடும் இருக்குது. செண்டு அறை இருக்குது, விராந்தை இருக்குது, கிச்சன் ஹோல் இருக்குது. முன்னுக்கும் வந்து ஒரு எல் ஹோல் ஒன்று இறக்கியிருக்கிறாங்க. வீட்டினுடைய அமைப்புகளை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். குழாய் கிணறு வசதி இருக்குது, டாய்லெட் வசதி எல்லாமே வந்து காணிக்குள்ளே வந்து இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டிகோ. போர்டிகோ வந்து ஒரு எல் வடிவத்தில் வந்து முன்னுக்கு வந்து இறக்கியிருக்கிறாங்க. நேராக போய் அங்காலயம் வந்து போர்டிகோ திரும்பி வளைஞ்சு போகுது. இப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். மேலே வந்து சீலிங்கெல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க, நேர்த்தியான முறையில் இருக்குது. லைட்டெல்லாம் வந்து போட்டு அற்புதமாக இருக்குது. இது வந்து முதலாவது ரூம் ஒன்று. அப்படியே நாங்கள் இப்படி இந்த குரோடோல் பகுதியால் போனோம்னு சொன்னால் பெயின் வளங்கள் எல்லாம் வந்து பாருங்க, அவ்வளோ நேர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டினுடைய வேலைகள் எல்லாமே வந்து முடிந்த நிலையில தான் இருக்குது. இது இரண்டாவது ரூம். இதுக்கும் வந்து மேலே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இது கிச்சனுடைய அமைப்பு. கிச்சனுக்கும் வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா சீலிங் அடிச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்கால இந்த கொரோடோல் பகுதியால் நாங்கள் வெளியே வந்துடுவோம். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 10 இறக்கு இருக்காங்க. அப்படியே எல் வடிவத்தில் அது வருது. நீங்கள் வந்து இங்கால ஒரு கொஞ்சம் அரைச்சுவர் வச்சு கட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட்டு. காணிக்குள்ளே இருக்கின்ற மரங்களினுடைய விவரங்களையும் நாங்கள் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து மரங்களுக்கு தண்ணி விடக்கூடிய மாதிரி ஓட்டோவாக வந்து பைப்லைன் வந்து செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா ஓட்டோவாக தண்ணி மரங்களுக்கு பாயக்கூடிய மாதிரி பைப்லைன் எல்லாம் வந்து செய்யப்பட்டு மிக அழகாக நேர்த்தியான முறையில் இருக்குது. இது வந்து தொட்டி கட்டியிருக்கிறாங்க. சுத்தவரை வந்து அடைச்சி இந்த தொட்டி வந்து தண்ணி விட்டு குளிக்கக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து குழாய் கிணறு, இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய்க்கிணறு. அடுத்தது நாங்கள் வந்து காணிக்குள்ள இருக்கிற மரங்களினுடைய விவரங்களை பார்க்கலாம். 100 தென்னை மரங்கள் வந்து இருக்குது, அதாவது 3 வருஷ கண்டாக எல்லாம் வந்து இருக்குது. 9 மாமரம் இருக்குது, 1 கஜு மரம் இருக்குது, 5 கொய்யா மரம் இருக்குது, 4 ஜம்பு மரம் இருக்குது, 1 நெல்லி மரம், 1 நாவல் மரம், 15 பனை மரம் இருக்குது. இவ்வளவு மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ள இருக்குது. எல்லாமே பயன் தரக்கூடிய மரங்கள், இன்னொரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக வந்துடும். இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை தான் உங்களுக்கு தரப்போகிறோம். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு தான் இந்த காணியை வந்து எடுக்க போகிறீங்க. விலை சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவரோடைய கதைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய விலை ஒன்றும் வராது, நீங்கள் ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு அளவான விலையாக தான் இருக்கும். உரிமையாளர் என்னட்ட வந்து சொல்லிட்டார், அவருடைய நம்பரை கொடுக்க சொல்லி தானே விலையெல்லாம் கதைச்சு பேசி காணியை கொடுக்கறதாக சொல்லிட்டார். ஆகவே வந்து நான் உங்களுக்கு இல்லை உரிமையாளருடைய நம்பரை தரேன், நீங்கள் அவருடைய கதைச்சு பேசி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுபோன்று உங்கள் டைம் வந்து காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் எதுவாக இருந்தாலும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும்னு சொன்னால் என்னுடைய விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி இதில் என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு தரேன். என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து நீங்களாகவே சொந்தமாகவே வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.